என்று சொல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏன் யுத்தம் நடக்கணும்? அது நம்மளுடைய இயலாமையை தானே உணர்த்தும். அதுதான் சொல்றாங்க, கடந்த காலத்துல பிரவேசிச்சு அந்த மாதிரிங்கெல்லாம் நம்ம பண்ணிட்டு வந்திருப்போம், இப்போ மறுபடியும் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு தான் இந்த ஜென்மம் எடுத்திருப்போம், மறுபடியும் நீ அப்படியே பண்ணா எப்படின்னு சொல்லி மாஸ்டர்ஸ் கனவுகள்ல வந்து நம்மளுக்கு ஒரு இன்ட்யூஷன்ஸ் ஒரு கொடுப்பாங்க ஐண்டு. அதுதான் இங்க சொல்றாங்க, இந்த எல்லாமே போதும் என்ன சொல்லி நம்ம என்ன பண்ணுவோமா, அந்த கடந்து வந்த காலத்துக்கு போயிட்டு வந்துருவோமா. இங்க ஒரு சிம்பிளா ஒரு தாட் சொல்றாங்க, கடந்த காலம் அனைத்தும் கடந்தது எல்லாமே நல்லதா இருக்கு, சரியாதான் நடந்தது, இன்னும் நடக்க போறதும் நல்லதா நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எப்பவுமே குருஜி சொல்வாங்க, குயில் படி குயில், எது நடந்தாலும் இப்போ மாஸ்டர் நான் சொல்லணும்னா, இப்போ நிறைய ஒரு ப்ராப்ளம் உங்ககிட்ட யாரா சண்டை போட்டாங்க, அவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணிட்டாங்க, இல்ல வீட்லயே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கே சண்டை வந்தாங்கன்னா, அப்ப நீங்க இதுல இருந்து நான் என்ன கத்துக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல நான் நினைக்கிறேன் கூல் படி கூல் உங்களுடைய சோல்குள்ள சிரிச்சிட்டு இருக்க அந்த பிரச்சனை இருக்கிற இடமே தெரியாம போகும் மாஸ்டர். இது நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. சோ அதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். கடந்த காலம் என்றால் முன் ஜென்மம் இல்ல, அது முன் ஜென்மமா கூட இருக்கலாமா, இல்ல நேத்து நடந்த இன்சிடென்டாவும் இருக்கலாம், இல்ல ஒரு மணி நேரம் இருந்ததாவும் இருக்கலாம். அதுதான் இங்க சொல்றாங்க, அதை என்ன பண்ணணும், நம்ம இது வரைக்கும் எது நடந்ததோ அது நல்லபடியா தான் என் லைஃப்ல நடந்தது, நான் முன்னேறதுக்காக தான் அதை சொல்லி அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிடணுமா, கூலா இருக்குமா லைஃப் எப்படி இருக்குமா, கூலா இருக்குமா. இதுதான் இங்க சொல்றாங்க, இங்க என்ன பண்றோமோ இப்ப இருக்கிற ஞானத்துல நடக்கிற காலத்துல செக் பண்ணுவோமா அது எப்படி இருக்கும்னா, நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கூட சண்டை போட்டிருப்பீங்க, ஆனா இப்போ வரைக்கும் அவரு கூட பேசவே ஆரம்பிக்கல, அது எப்படி இருக்கும்னா, இப்போ நீங்க நம்ம ஞான மார்க்கத்துல வந்துட்டோம், அந்த ஞானம் வந்ததுக்கு அப்புறம் என்ன தெரிஞ்சுப்போம், இது என்னுடைய கர்மா, என்னுடைய சிந்தனைகள் இப்படி இருக்கிறதால தான் அப்படி நடந்தது, அப்போ அவங்களுக்கு இது சம்பந்தமாட்டதுக்கு கிடையாது, என்னுடைய நான் இங்க எப்படி கத்துக்கணும்னு நினைக்கிறனோ அது சம்பந்தப்பட்ட வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னும் நம்மளுடைய பிரமிஷன் மாஸ்டர்ஸ்க்கு ஒருத்தவங்க அவங்க கிட்ட நான் பேசிட்டு இருக்கோம், சொன்னாங்க இந்த மாதிரி எங்க வீட்டுல வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது எனக்குள்ள ஒரு, அதாவது ஒரு வீட்டுல ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணாமே அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருமா, ஏன்னா அங்க எதனா ப்ராப்ளம் நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு இணைப்பையா புதிர் வந்துருமா, அது போன லைஃப்ல அவங்களுக்கு இருந்த கர்மாவும் இருக்கலாம், பட் ஆனா அது ரிலீஸ் பண்ணணும் இல்லையா, அதுல இருந்து நம்ம வெளியே வரதுக்காக தானே நம்ம லெசன்ஸ் தேடிட்டு வந்திருக்கோம், அது ரிலீஸ் பண்ண முடியாம அப்போ அவேர்னஸ் இல்லாதப்போ ஓகே, இப்ப நம்மளுக்கு அவேர்னஸ் வந்துடுச்சு இல்லையா, அது கடந்து வரணும். அவங்க தியான மார்க்கத்துல வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுதான் அந்த பயம்ன்றது அவங்க உருவாக்கிட்டு தான், யாரும் இப்படி எல்லாம் எழுதி வச்சதெல்லாம் கிடையாது மாஸ்டர், அந்த செகண்டுக்கு அவங்களுக்கு ஃபங்க்ஷன்னாவே ஒரு பயம் வந்துருமா, அந்த பயம் என்ன ஆகுதுன்னா அவங்க கிரியேட் பண்றாங்க அந்த சிச்சுவேஷன்ஸ் இப்படி இப்படி நடக்கும், சேம் அதே மாதிரி நடந்ததுதான், அதே மாதிரி அந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கே அந்த வீட்டுல ப்ராப்ளம் நடந்ததுதான், அது நடந்து 3 வருஷம் அதுக்கப்புறமா தான் அவங்க தியான மார்க்கத்துல வந்தாங்க, வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுங்க அவங்க நினைச்சுக்கிட்டாங்க எனக்கு வரப்போடையதும் முன்னாடியே என்னோட இன்ட்யூஷன் சொல்லிடுனேன், ஆனா அது தப்புன்னு ஃபீல் பண்ணாங்க. எப்போ தியான மார்க்கத்துல உனக்கு வேண்டியத நீ விஷுவலைஸ் பண்ணிட்டு இருக்க, நீ கிரியேட் பண்ணிட்டு இருக்க, அதுதான் உன்னுடைய லைஃப்ல வந்தது. இப்ப டே பை டே இப்ப நான் இந்த ட்ரெஸ் போடணும்னா கூட போய் டேடியா நம்மளுடைய போன்ல எடுத்துக்கிறது இல்ல, இது போட்டா நல்லா இருக்கும், இந்த காஸ்டியூம் இது போட்டா நல்லா இருக்கும், இதுக்கு இயரிங்ஸ் போட்டா, அப்படிதானே நம்ம பண்றோம் நம்மளுடைய டெய்லி லைஃப்லயே, அந்த மாதிரிதான் அவங்க சுச்சுவேஷனையுமே கிரியேட் பண்ணிருக்காங்க, அதுதான் அவங்களுக்கு ப்ராப்ளமா வந்திருக்கு. அதுதான் இங்க சொல்ல வராங்க மாஸ்டர், இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இப்ப நிறைய பேர் அப்படின்னா ஊகிச்சிருப்பாங்க இல்லையா, நடக்க போறது எல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும், அது முன்னாடியே தெரியறது இல்லை மாஸ்டர்ஸ், அது முன்னாடியே தெரியறதுக்கு நம்ம எனர்ஜி ஃப்ரீக்வன்சி நிறைய இருக்கணும், அப்படி தெரியறவங்களும் இருக்காங்க இல்லைன்னு இல்லை, இப்ப நார்மலா இருக்கவங்களுக்கு நம்ம கிரியேட் பண்றோம், சப்போஸ் அது தப்பாவே இருந்தா கூட நம்மளால அழிக்க முடியும் இல்ல நம்மளுடைய விஷுவலைசேஷன் பண்ணி. சோ அதுதான் இங்க மாஸ்டர்ஸ் சொல்றாங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு, முன்னாடி தெரியாது அது போல ஒர்க் பண்ணி இருக்கிறதுன்னு, ஆனா இங்க அதிகமாக ஒரு சக்தி விஷயம் ஒண்ணும் இருக்கான், கடந்த காலத்துல கடந்த காலத்து மேல ஒர்க் பண்ணி பாக்குறதுக்கு, நம்ம கடந்த காலத்துக்கு போகும்போது அதாவது கனவுகள்ல போகும்போது நம்ம கடந்த காலத்துல இருக்கிற நம்ம சைத்தன்யத்தோட ப்ரெசன்ட் லைஃப்ல இருக்கிற அந்த இன்சிடென்ட்ஸ் இருக்கு இல்லையா, பயணிக்கிறதுக்கு டிராவல் பண்ண ட்ரை பண்ணுமா, எப்பன்னா பாஸ்ட் நினைக்கிறீங்களோ அத நம்மளுடைய பிரசன்ட் லைஃப டிஸ்டர்ப் பண்ண ட்ரை பண்ணோம் மாஸ்டர்ஸ். சோ ரொம்பவே அவேர்னஸா இருங்க, ஒவ்வொரு வாட்டியும் நைட்ல அதாவது இரவு நேரங்கள்ல எதிர் எதிராக சந்திப்போமா,
ஏதோ இடிக்கிற மாதிரி அல்லாது கீழே விழுந்துடுற மாதிரி நம்மளுக்கு தோணுமா? இது எல்லாமே நமக்குள்ளயும் நமக்கு செஞ்சுக்கிற யுத்தங்களா, நம்மளுடைய பிரதி பின்மத்து கூட செஞ்சுக்கிறோமே, நீ எதுக்காக வந்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி அது குஷின் கேட்குமா? இங்க நம்ம சைத்தன்யத்து கூட நம்மளே சண்டை போடுவோமா ஃப்ரெண்ட்ஸ்? பாத்தீங்களா எப்படி பண்றோம் நம்ம? இங்க கொஞ்சம் மாஸ்டர்ஸ் இன்வைட் பண்றோம், சில கிரக வாசிகளையும் நம்ம இன்வைட் பண்றோம் இல்லையா? அப்போ ஹீலிங் மாஸ்டர்ஸையும் இன்வைட் பண்ண சொல்லி செய்யறோம் இல்லையா? இந்த ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இது எல்லாமே சொல்றோம் இல்லையா, இவங்க எல்லாம் நம்மளோட கடந்த ஜென்மங்களோட கோணங்களாம், நமக்கு ரிலேட்டடா ஃப்ரீக்வன்சியா கனெக்ட் ஆற மாஸ்டர்ஸ் எல்லாமே நம்மளுடைய முன் ஜென்மங்களோட கோணங்கள் தான் இங்க சொல்றாங்க. சோ அது சூப்பரா இருக்குல்ல மாஸ்டர்ஸ். நம்ம தூக்கி அதாவது தூங்கி எழுந்த உடனே நம்மளோட கனவுகளோடு ஃபுல்லா தெரியாது, கிளாரிட்டியா ஒரு சிம்பாலிக்கா இருக்கும், ஆனா கனெக்டிவிட்டியா இருக்கும். யாரோடைய ஏதோ வந்தது அப்படி யோசிக்கும் போது கனெக்டிவிட்டி புரிஞ்சிடும் நம்மளுக்கு. அதான் சொல்றாங்க கொஞ்சம் ஞாபகம் இருக்குமா, நடந்தத சாதாரணமா நினைவுபடுத்திக்க முடியாது, ஏன்னா கனவுகள்ல இருக்கிற டைவர்ஷன் வேற, இப்போ பௌதிக இருக்கிற மார்க்கத்துல இருக்கிற டைவர்ஷன்ஸ் வேற, அதாவது அங்க இருக்கிற ஃப்ரீக்வன்சி வேற, இங்க இருக்கிற ஃப்ரீக்வன்சி வேற. ஹையர் ஃப்ரீக்வன்சில இருந்து லோயர் ஃப்ரீக்வன்சிக்கு வரும்போது நம்ம அதை மறந்துடுவாமா அப்படின்னு யார் சொல்றாருன்னா டொபயாஸ் சொல்றாரு. கனவுகளை அங்க எங்கோ நம்ம ஆன்மீக குடும்பத்தோட நண்பர்களா இருப்போம் இல்லையா, வேலை செஞ்சிருப்போம், அந்த நினைவுகளை இங்க எடுத்துட்டு வரும்போது இங்க இருக்கிற நம்ம குடும்பங்கள நினைச்சிட்டு இருப்போமா? இங்க இன்னுமே ஆன்மீக குடும்பத்துல பேசும்போது ஆனா இங்க இருக்கிற குடும்ப நண்பர்களை அதை கனெக்ட் பண்ணிடுவோம். இன்னும் உங்களுக்கு புரியற மாதிரி நான் ஈஸியாவே சொல்றேன் மாஸ்டர். இப்போ உங்களுக்கு நம்ம பிரவீன் மாஸ்டர்ஸ் நிறைய பேர் இதுல சொல்லியிருப்பாங்க, அதாவது நம்ம தான் சூஸ் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, நம்ம ஃபாதர் மதர் உங்க பேரு என் லைஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோல்ல இருந்து நம்ம சூஸ் பண்ணிட்டு வரோம் இந்த பூமிக்கு வரும்போது. இன்னொன்னு எனக்கு இன்னர்ல என்னுடைய தாட் நான் இதை கேள்வியும் பட்டிருக்கேன், அதாவது நம்ம இந்த பூமி மேல இருந்து கூட அந்த மாஸ்டர்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கு கனெக்ட் ஆயிருப்போம் இல்லையா? இப்போ எப்படி ஆன்ம நிலையில இருக்கும் போது நம்ம இந்த பூமியில இருக்க ஃபேமிலியில கனெக்ட் ஆகிறோமோ, அதே மாதிரி பூமியில இருக்கும் போது அங்க ஹையர் செல்ஃப்ல இருக்க அந்த சோல் ஃபேமிலிக்கு நம்ம கனெக்ட் ஆயிடுவோமா? அதுதான் சொல்றாங்க இறந்த உடனே நம்ம எங்க போவோம்னா நம்ம எனர்ஜி லெவல் ஃப்ரீக்வன்சிக்கு ஏத்த மாதிரி பாடி லிஃப்ட் ஆனோடே அந்த இடத்துக்கு போவோமா? இப்ப எப்படி நம்ம குடும்ப நபர்கள் இருப்போமோ அதே மாதிரி அங்க பாடி லிஃப்ட் பண்ணி போகும்போது நம்மளோட குடும்ப நபர்கள் இருப்போமா? இங்க அங்க நம்ம ரெண்டுமே என்ன தெரியுமா பண்றோம், இன்னும் புரியுற மாதிரி சொல்றோம், ஒரு செக்ஷன் விட்டு இன்னொரு போகும்போது ஒரு கிளாஸ் மிஸ் விட்டுட்டு நம்ம இன்னொரு கிளாஸ் மிஸ்க்கு ரொம்ப பெட்டா இருப்போம் இல்லையா, இன்னொரு கிளாஸ் மிஸ் கூட அடிக்ட் ஆயிடுவோம், அவங்களுக்கு போக மாட்டேன்ற உணர்வு வரும் இல்லையா? அதுதான் மேல இருந்து பூமிக்கு வரும்போது போக மாட்டேன்னு தான் சொல்லிட்டு வருவோம், இங்க பூமியில இருந்து அங்க போவோம் அதே ரியாக்ஷன்ஸ் தான், இங்க எங்களோட வாசனைகளை விட்டுட்டு போக மாட்டோம். சோ ரெண்டு இடத்துலயுமே நம்ம அதுதான் பண்றோம் மாஸ்டர்ஸ். நிஜத்துக்கு நம்ம கனவுல வந்தது இங்க இருக்கிற குடும்ப நபர்கள் இல்ல, நல்லா கவனிங்க, இங்க இருக்கிற குடும்ப நபர்கள் கிடையாதாம், அங்க இருக்கிற அதாவது ஆன்மான நம்மளுடைய வேற டைமென்ஷன்ல இருந்து அவங்கதான் நம்மளுக்கு இங்க இந்த குடும்ப நபர்கள் மூலமா நம்மளுக்கு கனெக்ட் ஆறாங்க. இப்படி ஏன் நினைவுபடுத்துறாங்கன்னா, இப்போ அந்த சம்பந்தமான மாணவர்கள் அதாவது நம்ம மாணவ சன்மம் எடுத்துருக்கோம்ல, அது மூலமா நினைவுபடுத்துவோம்னு அவங்க நம்மளுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க, அதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. அதற்கு அவங்க சைத்தன்யங்களுக்கு வந்து இந்த விஷயங்களை தெரிஞ்சுட்டு இங்க நடக்கிறதுல ஒரு பரிபூர்ணமாக செயல இருக்குது, முன் ஜன்மம் எப்படி எப்படியோ இப்ப கூட அவங்க இடத்துல போட்டியாக இருக்குமா, முன்ன எப்படி அவங்க கிட்ட போட்டியா இருந்தோமோ அதே மாதிரிதான் இருப்பாங்களாம். இப்ப அதுக்குதான் மீனிங் சொல்றாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் போட்டியா இருப்பாங்க, ஏன் ஒரு கணவன் மனைவி வீட்டுல எப்பவுமே ஆப்போசிட்ஸா இருப்பாங்க, ஏன் ஏன் அப்படின்னா விரோதிகளா இருந்துதான் நம்ம அந்த ஆன்ம நிலையில சண்டை போட்டுட்டு விரோதிகளா இருந்துதான் நம்ம இங்க பூமிக்கு வந்து கத்துக்கிட்டு வந்திருப்போம். சரி நீ போய் கத்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டு ஒண்ணுமே இல்ல இந்த விஷயங்களை சைண்ட விடணும் அந்த அவேர்னஸ்க்காக தான் நம்ம வந்திருப்போம் இங்க. இங்க கூட அதான் சொல்றாங்க கணவன் மனைவி சண்டை போடுறதுக்கான காரணங்கள் என்னன்னா நம்ம முன்ஜென்மத்து விரோதிகளா இருந்தாங்கன்னா, இது கணவன் மனைவி இல்ல ஒவ்வொரு இடத்துல கணவன் மனைவி அன்பா இருப்பாங்க, ஆனா இந்த ஃபேமிலியில யாருன்னா அவங்களுக்கு வந்து எப்பதான் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க, அம்மா பாட்டி குழந்தைங்க அப்பா அந்த மாதிரி யார் மூலமா மோஸ்டா இது வந்து கணவன் மனைவிக்கு சொல்றாங்க. ஆனா அந்த காலத்துல எடுக்கிற முயற்சிகள் எப்படி முயற்சிப்போம்னா, இப்பயும் ஒரு சொல்யூஷன்
கிடைக்கும்ன்ற நம்பிக்கையிலதான் முயற்சி இருப்போமா. ஆனாலும் அது பிடிபடாதான், முயற்சிகள் வழிகளும் ஆனா முடிச்சுட்டே தான் இருப்போமா, ட்ரை பண்ணிட்டே இருப்போம்னு சொல்றாங்க. அந்த கடந்த காலத்தை தெரிஞ்சுக்கணும், நினைச்ச அதாவது நினைச்சத சாதிக்கணும், ஒரு நியூ எனர்ஜில பயணிக்கணும், நமக்குள்ள ஒரு ஆசை இருக்குமா. ஆனா நியூ எனர்ஜில போகணும்னு அவங்க இடத்துல உள்ள கோபங்களும் தாபங்களும் அனைத்தும் தூக்கி போட்டுடணுமா. நியூ எனர்ஜில பிரவேசிக்கிறவங்க கூட ஃபர்ஸ்ட் ரூல் என்ன, கோபங்கள் தாபங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. அனைவரோட இடத்துலயும் நான் ஒண்ணு, எல்லாத்துலயுமே நம்ம தான் இருக்கோம், அக்செப்ட் பண்ணணுமா. இதை நம்ம பயணம் செய்யறதுக்கு, மனித ஜென்மம் எடுக்கிறதுக்கு எத்தனை எத்தனையோ ஜீவிகள் நமக்கு ஹெல்ப் பண்றாங்க, நம்ம மாஸ்டர்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கிறாங்க. அதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு கீழே ஒரு பெரிய படையா இருக்கான், எப்படி இருக்கு, நம்ம கீழே ஒரு பெரிய சைன்யமே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனையோ மாஸ்டர்ஸ் நம்ம கூட ஒர்க் பண்றாங்க. இங்க இதுக்கு முன்னாடி யார் கூட சண்டை போட்டோமோ அவங்களோட நமக்கு நம்ம குடும்ப நபர்களாக இருக்காங்க. இப்போ நமக்கு அவேர்னஸ் இருக்கு இல்லையா, செய்யற வேலைய எவ்வளவோ பரிபூர்ணமா இருக்குமா, அதாவது எப்பவுமே நம்ம அவர்களுக்கு இருந்து இதுல இருந்து ஒரு வழி கிடைக்கும்னு செய்யறோமோ அப்போ ஒரு வழி கிடைக்கும். அப்படி வழி கிடைக்கும் நேரம் நம்ம நியூ எனர்ஜில பயணிக்கிறோம். இங்க ஒரு நம்ம கதை சொல்றாங்க ஒருத்தவங்க, அவங்க பேர் என்னன்னா கேட்ரின்னு சொல்றாங்க. நமக்கு கேட்ரின் அவங்களுடைய நியூ எனர்ஜி வீட்டுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்காங்களாம். அவங்க அவங்களுடைய லைஃப் எக்ஸாக்ட் அதாவது எங்க இருக்காங்கன்னே தெரியாம இருக்காங்களாம். வீட்டுக்கு போக வேண்டிய நேரமும் வந்துடுச்சான். அவங்களுடைய ஸ்பிரிட்டுக்கு சொல்றாங்க அவங்களுடைய வாழ்க்கை இன்னும் ஒரு காரணம் இல்லாத மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு. இங்க கேட்ரினா யார சொல்றாங்க, கேட்ரினா நம்மளதான் மாஸ்டர்ஸ், அவங்க கேட்ரின பேர் வச்சு சொல்றாங்க. நம்ம கதையே அவங்க நம்ம சொல்றாங்க, இதுல வர கதைகள் எல்லாமே நம்மளுடையதுதான். இத நீங்க சிம்பாலிக்கா கவனிச்சோம்னா மாஸ்டர்ஸ் கேக்குறாங்க, ஏன் நான் ஸ்பிரிட்டை எத்தனை வாட்டி கூப்பிட்டா கூட பதில்கள் வரல, மாஸ்டர்ஸ கேக்குறோம் ஏன் என் வாழ்க்கை எப்படி இருக்கு, அதாவது முழு விடிகள் வரல, கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க டிப்ரெஸ்ல போறாங்க, டாக்டர்ஸ் கிட்ட போறாங்க, அதாவது மெடிசன்ஸும் எடுக்கிறாங்க, யூஸ் இல்லாம போச்சு, எவ்வளவோ டிப்ரெஷன்ஸ்ல இருக்காங்க, பிடிச்ச வேலையும் போயிடுச்சு, வேற வேலையும் ஜாயின் பண்றாங்க, ஆனா அவங்களுக்கு அது பிடிக்கல. இப்படி இருக்கிற லைஃப் டைம்ல அவங்க குடும்ப நபர்கள் சில பேர் அவங்களுக்கு தூரமாயிடுறாங்க. சில பேர் எல்லாத்துலயும் இருந்து எல்லாத்தையும் இழந்துட்டு ஒரு மனிதன் எப்படி இருப்பான் மாஸ்டர்ஸ் அப்படின்னு அன்ற ஒரு நிலையில இருக்காங்க அவங்க. இதற்கு இடையில கேட்ரின் எனர்ஜி ரொம்பவே குறைஞ்சிருச்சு. ஆனா அவங்க மனிதர்களுடைய எனர்ஜிஸ ஹீல் பண்றவங்க கிட்ட போறாங்க, அதாவது ரேக்கி மாஸ்டர்ஸ். இங்க எல்லாமே நம்மளை பத்தி தான் சொல்றாங்க மாஸ்டர்ஸ், இங்க யாரையோ பத்தி சொல்லல, அங்க கவனிச்சுக்கோங்க. மாஸ்டர்ஸ் இன்னும் விதவிதமான மாஸ்டர்ஸ் கிட்ட நம்ம போறோமா, அதனோட பலன் கொஞ்சம் காலம் இருக்கும், அப்புறம் அது போயிடும். அவங்க எதுக்கு வாழ்றாங்கன்னு அவங்களுக்கே புரியாதான். அவங்க இன்னும் பண்ண முடியாதவங்க கிட்ட, அதாவது இன்னும் நம்ம லைஃப்ல ஒன்றும் பண்ண முடியலன்ற நிலைக்கு போயிடுவாங்க. புக்கு படிக்க முடியல, டிவி பார்க்க முடியல, தனக்குள்ள ஏதோ ஒரு ஆசை இருக்கிற மாதிரியும் அவங்களுக்கு தோணலையாமா, அட இங்க என்ன நடக்குதுன்னே நம்ம எப்படி இல்லையே, இந்த ஓல்டு எனர்ஜில இருந்து ஒரு நியூ எனர்ஜி போகணும்னு நம்ம ஃபீல் பண்ணணுமா. இது வரைக்கும் நம்ம இடத்துல ஜீர்ணம் செஞ்சிருக்கிற பழைய விஷயங்கள் விடுவிக்கிறோம், ரிலீஸ் பண்றோம், நமக்கு எவ்வளவோ இஷ்டமானதையும் விடுவிக்கிறோம். எப்பொழுதும் உள்ள காலியா இருக்கிற மாதிரி அப்போ சூன்யம் ஏற்படுமா. நமக்குள்ளே எத்தனையோ நம்பிக்கைகளை விடுவிக்கிறோமா, எத்தனையோ ரிலேஷன்ஷிப்ஸ கூட நம்ம இங்க இருந்து விடுவிச்சிடறோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இடத்துல நம்மளுடைய தெய்வீக தன்மைக்கு எதிராக இருப்பவர்களையும் விடுவிக்கிறோம். நம்மளுக்கு யாரு டிஸ்டர்பா இருக்கோ அவங்களையும் இங்க ரிலீஸ் பண்ணிடுறோம். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஓல்டு எனர்ஜில வாங்கிக்கிட்ட எல்லாத்துலயுமே இங்க ரிலீஸ் பண்ணிடுவோமா. நியூ எனர்ஜி அக்செப்ட் பண்ணாலே அது போதுமா, அந்த வேலை செய்யாதான். நம்ம ஓல்டு எனர்ஜில பிரவேசிச்சுட்டு நியூ எனர்ஜிக்கு வந்தோம்னா அங்க இங்க ஒண்ணுமே வேலை செய்யாது மாஸ்டர்ஸ். நம்ம நியூ எனர்ஜியில ஃபுல்லா நம்ம மாறணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓல்டு எனர்ஜியும் நியூ எனர்ஜியும் எப்படி இருக்கும்னா எண்ணெயும் தண்ணியும் போலையுமா, அது ரெண்டுமே ஒட்டாது, அதுதான் சொல்றாங்க. அதாவது ஓல்டு எனர்ஜி ஞானத்துல நியூ எனர்ஜியில ஏதோ தெரிஞ்சுக்கணும்னு வரும்போது காலம் சூன்யம் ஏற்படுமா, அந்த சூன்யத்துக்கு காரணம் என்னன்னு நம்மளுக்கு பிடிபடாதான். நம்ம ஓல்டு எனர்ஜியில யோசிக்கிறோம்னா இப்போ இங்க இருக்கிற நியூ எனர்ஜில அதுல எத்தனையோ யோசனைகள் உதவுது அப்படின்னு சொல்றாங்க.
ஓட் எனர்ஜில ஒரு டிப்ரெஷன் ஏற்பட்டா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், டாக்டர்ஸ் கிட்ட போவோம். அங்க இங்க வேலை செய்யாது, ஆனா அந்த மெடிசன்ஸ் எல்லாம் இந்த நியூ எனர்ஜில மாஸ்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யாது. ஓல்ட் எனர்ஜியோட டிப்ஸ் சொல்றாங்க. நம்ம எமோஷனலா, அதாவது சரீரேகமாக ஆன்மீகமாக இன்னும் ரொம்ப சென்சிட்டிவா தயாராகிறோமா மாஸ்டர்ஸ்? ஆனா ஆனா இங்க நம்பி இருப்பான், ஆனா நம்ம பழச புடிச்சு இருக்கிற வரைக்கும் இந்த புதிய சென்சிட்டிவான விஷயம் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த பாயிண்ட புரிஞ்சுக்கோங்க. இந்த கிளாஸ்ல இப்ப நான் சொல்றேன் இந்த ஞானத்தை உங்களுக்கு கேக்குறோம்னா, நீங்க மாறணும் நினைச்சதானே மாறணும், அது கேட்டுட்டீங்கன்னா காது வழியா வெளியே போயிடும் இல்லையா? அத நம்ம பின்பற்றும் போதுதான் நம்ம லைஃப்ல நம்மளுக்கு கிட்ட கிடைக்கும். ட்ரை பண்ணோம்னா ஒவ்வொரு ஐடியா தான் நம்மள முன்னாடி போக முடியும். எடுத்த உடனே முன்னாடி போனா அவங்க ஃப்ரீக்வன்சி லெவல்ஸ் சார்ந்திருக்கு. இது எல்லாமே இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னோம்னா, ஓல்ட் எனர்ஜில இருந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல விட முடியாம இருக்கு. எக்ஸாக்டா ஒரு விஷயம் சொல்லணும்னா, பூஜைகள். பூஜைகள்ன்றதே ஓல்டு எனர்ஜி தான் மாஸ்டர்ஸ். இங்க பூஜைகள் எதுக்கு வந்ததுன்னா, நமக்கு பயத்துல இருந்துதான் நம்மளுக்கு பூஜைகள் என்றது வந்தது. தெய்வத்துக்கு என்ன மாஸ்டர்ஸ் பயம் எல்லாம், அதுக்கு நம்பிக்கை தானே வேணும். உங்க மேல நம்பிக்கை வச்சாவே முடியும் இல்லையா? அந்த எனர்ஜி இன்னொரு அங்க அந்த விக்கிரகத்துக்கு கொடுத்து அந்த எனர்ஜியை பண்றோம், அந்த உச்சரிப்புகள் எல்லாம் பண்றோம். நமக்குள்ள கனெக்ட் ஆகும் போது, எனர்ஜி அண்டி பண்ணும் போது அது நமக்கே நல்லபடியா வந்து சேரும். அதுதான் சொல்றாங்க ஓல்ட் எனர்ஜிஸ். அது எல்லாமே இன்னும் சொல்ல போனா மூட நம்பிக்கைகள், பூனை குறுக்க வந்தா போக கூடாது, நாய் குலைச்சா போக கூடாது, நிறைய இருக்கு நம்மளுடைய மூட நம்பிக்கைகள் சொல்றாங்க. எல்லாமே ஓல்ட் எனர்ஜிஸ் தான். நியூ எனர்ஜிஸ்ல அது பிரவேசிக்கவே பண்ணாது. நியூ எனர்ஜிஸ் தானா இன்னும் சொல்லல போல இருந்ததுன்னா, பௌர்ணமிக்கு பின்னாடி வர பாட்டியம் கூட நம்மளுக்கு பௌர்ணமி தான் நினைக்கணும். எல்லா நாளுமே பௌர்ணமி நினைக்கணும். சோ அப்படி இருக்குமா லைஃப் ஸ்டைல் நியூ எனர்ஜி? என்ன இந்த நாள் கெட்ட கால நேரம், ராகு காலம், எவங்க கிட்ட நிறைய இருக்கு ஓல்டு எனர்ஜிஸ் ரிலேட்டட் தான். மூணு வேலை செய்யணும்னா ஒண்ணுமே இல்லை. இப்படிதான் ஒரு இன்சிடென்ட்டா ஒரு வீட்டுல நடக்குது. இப்போ இந்த பொருள் வாங்காத, இன்னைக்கு பௌர்ணமி பாட்டியம் வாங்கக்கூடாது, அமாவாசை பாட்டியம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது என்னங்க அமாவாசை பாட்டியதுல பொருளுக்கு நீ அப்படி இம்பார்ட்டன்ஸ் தரனா? ஒரு குழந்தை பூமிக்கு வரப்போதுன்னா அது வேணா, நீ வேணா இந்த டைம் வேணா, நீ வயிற்றுக்குள்ள போயிடு, நல்ல நேரம் பார்த்துட்டு வான்னு சொல்லுவோமா? அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோமா? அது எல்லாமே நம்ம மூட நம்பிக்கைகள் தான். நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து அந்த மேல திணிக்கிறோம். இப்படி செஞ்சா இப்படி ஆயிடுமோனா அப்படிதான் ஆகும், இப்படி நல்லா இருக்கும்னா நல்லதா இருக்கும். அதுதான் சொல்றாங்க நியூ எனர்ஜிஸ்ல இது எதுவுமே என்டர் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பழச புடிச்சு இருக்கிறவங்க வரைக்கும் இந்த புதிய சென்சிட்டிவான எனர்ஜி வர்றது நம்ம கிட்ட கஷ்டம். ஸோ இங்க இதுதான் இன்னும் சொல்றாங்க, இது லைஃப்ல அப்ளை பண்ணுங்க. இப்போ இங்க இங்க இன்னும் சொல்றாரு டபயாச, எதுவும் நமக்கு தெரியாது. ஒருத்தருக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, ஒருத்தரே அது கன்ஃபியூஷன் ஆயிடுவாங்க. ஒருத்தர் நீங்க சொன்னோம்னா அது ஏத்துக்க மாட்டோம், லாஜிக்கல் மைண்டா திங்க் பண்ணுவோம், அதை கன்ஃபியூஷன் பண்ணிடுவோம். அதுக்குதான் எல்லாத்தையுமே விட்டு வைக்கிறது நல்லது. நம்ம நினைக்கிறது டொபயாஸ்க்கு சேருமா? யார் யாரு நியூ எனர்ஜில கனெக்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய இது எல்லாமே டொபயாஸ் தான் ரீச் ஆயிடும். ஏன்னா அவர் அதுதான் அந்த பொசிஷன்ல இருக்காரு. இப்போ இங்க பாப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிளாஸ்க்கு சேர்க்கிற வரைக்கும் தான் நம்ம பத்து நாளா கேட்டுட்டு இருக்கோம்னா, அந்த பத்து நாளுக்குள்ள நம்ம வந்து ஓல்ட் நியூ எனர்ஜில இருப்போம். அந்த பத்து நாளுக்கு அப்புறம் நியூ எனர்ஜில இருப்போமா, வேற எதுக்குனா ஓல்டு எனர்ஜி கனெக்ட் ஆயிடுவோம். அதுதான் நம்ம குருஜி சொல்வார் எப்பவுமே, புக் ரீடிங் இருக்கணும், தியானம் இருக்கணும், நம்மளுக்கு தெரிஞ்சது பத்து பேருக்கு சொல்லணும். இது டெய்லி லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணா என்ன ஆகும், நம்ம அந்த நியூ எனர்ஜிலயே பேலன்ஸ் ஆயிடுவோம். அதுதான் ஈஸி வே நம்மளுக்கு சொல்றாரு அவரு. இதெல்லாம் சொல்லாம சிம்பிளா சொல்ற காரணம் இதுதான், இப்படி பண்ணாவே நம்ம டெய்லி லைஃப்ல கரெக்டா கனெக்ட் ஆயிடுவோம். அத டி பண்ணதுக்கு சொல்றாரு, அதுவே சரியாயும் பேலன்ஸ் கூட நம்ம நிஜ தத்துவத்துல திரும்பி போயிடுவோமா, அதாவது திவ்ய தத்துவ ஆன்ம நிலையில போயிடுவோம். நம்மளே தெய்வம் என்ற நிலைக்கும் நம்ம சேருமோ, அதை விட்டுட்டு அதை ரிலீஸ் பண்றது எங்கோ கிணத்துல விழுந்த மாதிரியோ நெருப்புல விழுந்த மாதிரியோ இருக்குமா? அது என்னன்னா நம்ம பயமும் பிரம்மயம் மட்டுமே அப்படி சொல்றாங்க. பாருங்க நம்ம கன்ஃபியூஷன் பாருங்க, நாமே தெய்வம்னு சொல்றோம், ஆன்மா நமக்குள்ளே இருக்கணும்னு சொல்றோம். அப்போ கடவுள் எனக்குள்ள இருக்கும் போது எப்படி நீங்க நான்வெஜ் சாப்பிட்றீங்க? அதுதான் இங்க சொல்றாரு. ஸோ கிளாஸ்க்கு வர நேரம் விதவிதமான மாஸ்டர்ஸ் சொல்றாங்க, விதவிதமான கிளாஸஸ் எடுக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன கவனிக்கிறோம், நம்ம அங்க நம்பிக்கை வைக்கணும். இப்போ இன்னும் சொல்லணும்னா உங்களுக்கு புரியுற மாதிரி, இப்போ ஒரு அந்த காலத்து விநாயகர் கதையில எல்லாம் கேட்டிருப்பீங்க, இப்ப கூட நிறைய நடக்கும்.
அம்மா சொல்லுவாங்க குழந்தைக்கு கடவுளுக்கு இதை படைக்கிறேன், கடவுள் வந்து சாப்பிடுவாருன்னு அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த குழந்தை என்ன நடக்கும், கடவுளே நேர்ல வந்து சாப்பிடறேன்னு நினைச்சு அது கூப்பிடுற வரைக்கும் அவன் சண்டை போட்டு அவர்கிட்ட முட்டும் போது ஒரு நம்பிக்கை வச்சிருப்போம் இல்லையா, அந்த நம்பிக்கைதான் நம்மளுக்கு அந்த குழந்தைக்கு அந்த கடவுள் தரிசனம் தராங்க. ஆனா அம்மா என்ன நினைச்சிருப்பாங்க, கடவுள் ஒரு 5 நிமிஷம் பிரசாதம் அவன் நெய் வச்சு சமைச்சிட்டா போதும் அவன் வரலாம் மாட்டான், அது வரமாட்டான்றதுதான் அம்மாவுடைய நம்பிக்கை, கண்டிப்பா வந்து சாப்பிடுவான்றது அந்த குழந்தையோட நம்பிக்கை. குழந்தை நிலையில இருக்கணும், நம்ம மாஸ்டர்ஸ் நம்மளுக்கு வருவாங்க, நம்ம நினைச்சுல அடி எடுத்துருவோம், கண்டிப்பா வைப்போம், அது நம்பிக்கைதான் இங்க வந்து ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. மறுபடியும் ஒரு இடத்துல கடவுள் கடவுளை வைக்கிறது ஏன், அது கொஞ்ச நேரம் ஓல்ட் எனர்ஜிஸ்ல இருக்கும், கொஞ்ச நேரம் மறுபடியும் நியூ எனர்ஜி மாறி 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 நடக்கும், இதுதான் சொல்றாங்க இங்க. சோ இங்க நிஜத்துக்கு நம்ம நம்மளுடைய திவ்யத்துல நிலையிலதான் நம்ம இருக்கோம். சோ இங்க கடவுள் என்ன நம்பிக்கையில் இருக்கிறாருன்னு சொல்லுங்க, இங்க நியமங்கள் இருக்கும், என்ன நிபந்தனைகளும் இருக்கும், இங்க ஓல்ட் எனர்ஜிஸ் இருக்கும். இங்க இங்க என்னன்னு சொல்றாங்க, இங்க நியூ எனர்ஜி வெளிச்சம் என்பது இருட்டுக்கும் வெளிச்சுக்கும் இடையில, அதாவது பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்க்கும் இடையில இருக்கிற ஒரு தடன்னு சொல்றாங்க. இங்க வேற ஒண்ணும் சொல்றாங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க, ரெண்டு நபர்களுக்கும் சண்டை நடக்குதுன்னா அந்த ரெண்டு நபர்களுக்கும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண போவோமா, அப்படி போக கூடாதான். கடவுளுக்கு அதாவது நம்மளுடைய ஆன்ம நிலையில தெரியணும், அவங்க என்ன கத்துக்கிட்டு வந்திருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, அவங்க ரெண்டு பேரும் நம்ம என்ன பண்ணுவோம், தேவையில்லாம மூக்க நுழைப்போம், நம்ம மூக்க நுழைச்சோம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்கும் அது வந்து அந்த கர்மா வந்து சேரும். நீங்க உங்களுக்கு சிம்பிளா ஒன்னு விஷயம் சொல்லணும்னா, இப்போ ஒரு ஆடு டிவில 5-star ஆட் பாத்துருப்பீங்க இல்லையா, சோ இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னா ஹெல்ப் பண்ணவே ஒரு பாட்டி வந்து அந்த கொடை கீழே போட்டுருக்கோம், தம்பி கொஞ்சம் எடுத்து தாப்பான்னா அவர் எடுத்து தராம 5-star சாக்லேட் சாப்பிட்டு இருப்பாரு. ஆனா அந்த பாட்டியம்மா தத்தளிச்சு தள்ளாடி நம்ம பாக்குறவங்களுக்கு என்னன்னு தெரியும், ஹெல்ப் பண்ணா என்ன அப்படின்னு ரொம்ப செல்பிஷா இருக்கானே நினைப்போம். ஆனா அந்த பாட்டியம்மாவே தத்தளிச்சு வந்து அந்த கொடையை எடுக்கும் போது மேல இருந்து ஏதோ ஒண்ணு விழுறத அவங்களுக்கு காப்பாத்திரும் அந்த இடத்துல இல்லாம. சோ இங்க நம்ம ஒரு டிசைன்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணனால நீங்க நல்லதுன்னு நம்மளுக்கு நினைச்சோம்னா அது வேணாம், அவங்க லைஃப் ஸ்டைல் டிசைன் அவங்களுக்குதான் தெரியும் மாஸ்டர்ஸ், நம்மளை விட நம்ம செய்யறத நல்லதை விட அவங்களுக்கு இன்னொன்னு காத்துட்டு இருக்கோம், அதை நம்ம தட்டி பறிக்கிற மாதிரி இன்னும் சொல்லணும்னா. இன்னொன்னு சொல்றாங்க, இன்னொன்னு புதிய தேர்வுக்கு நம்ம இட்டு செல்லலாம். சோ இங்க வேற ஒண்ணு இருக்கு, நியூ எனர்ஜின்னா அதாவது இதுவா அதுவா நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம், இங்க அவேர்னஸ் இல்லாம நம்ம அவேர்னஸோட இருக்கணும்னு சொல்றாங்க. டிசிஷன்ஸ் ரொம்ப புது புது கோணங்கள்லாம் இருக்குமா, கேட்ரின் பாருங்க அவங்களுடைய நியூ எனர்ஜி வீட்டுல அமர்ந்துட்டு இருக்காங்க, அப்ப எழுஞ்சு நின்னுக்கிறாங்க, அவங்களுக்கு கவலையா இருந்தது, அவங்களுக்கு ஸ்பிரிட்டுக்கு டொபையாஸ்க்கும் ஒரு ஹெல்ப்பும் பண்ணலையா, பூர்ணாத்மா கிட்ட இருந்து ஒரு பதிலும் வரல, ஒரு ஹெல்ப்பும் வரலையா, டொபையாஸ் மாஸ்டர்ஸ் கிட்ட இருந்து கூட வரல, அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கணும் போது அப்ப அவங்களுக்கு ஏதோ மாதிரி ஒரு குரல் கேக்குதான், அதாவது திக்கு தெரியாம தவிச்சு போயிருப்போம்ல அப்போ ஒரு குரல் கேக்குது. அந்த நியூ எனர்ஜில இருந்து வெளியே வரணும்னா நினைச்சிட்டு இருக்காங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல இருந்தாங்க. அப்போ இருக்கும்போது கேட்ரினோட பார்வை அனைத்து இடத்துலயும் பரவிச்சான், அந்த ஒளிய கவனிச்சோம்னா அவங்க இதுக்கு முன்னாடி கவனிச்சது இல்ல, ஏதோ ஒண்ணு கவனிக்காம விட்டுருக்காங்க. அதை கவனிச்சு இருக்கும்போது விஷயம் அதை கவனிக்காத விஷயம் கூட அவங்களால ஏத்துக்க முடியலையா அந்த நிலையில, அதுதான் ஸ்படிக ரோஜா மலர்னு சொல்றாங்க. இது எல்லாம் கூட ஒரு சிம்பாலிக்கான பாஷை தான் மாஸ்டர்ஸ். இது இந்த ரோஜா கொடுத்த பலன் தான் நியூ எனர்ஜில இன்னும் அத தீவிரமாக இருக்குமா. இந்த தீவிர தத்துவத்தை நம்ம வீட்டுல விட்டு வந்தப்போ, நம்ம வீட்டு அதாவது ஆன்மா என்ற வீட்டை விட்டு வந்தப்போ நம்ம இடத்துல பதிய வச்சோமா, என் நம்மளுடைய நினைவுகளை மறுபடியும் பூமி மேல வந்தப்போ அதை மறந்துட்டோம். மனிதர்கள் இடத்தில் சகஜமாக இருக்கும் போது அந்த திவ்ய தத்துவத்துல பூமியில வந்த பிறகு மனிதர்களாகவே அகமாக மாறிடுச்சு, மன்னிக்கிறதுக்கு அதாவது ஈகோவாக மாறிடுச்சான். நம்ம விட அவன் பெரிய வளர்ந்துருவானா, ஏன் வளர்ந்துதான் பாருங்களேன் மாஸ்டர்ஸ், வளர்ந்துட்டாங்கன்னா ஒண்ணும் இல்ல, அவங்க நிலையில அவங்க ட்ரை பண்ணி சக்சஸ் பண்ணி வந்திருக்காங்க, நீங்க ஒரு ஸ்டைல்ல இருப்பீங்க. அதாவது ஒவ்வொரு நம்மளுடைய கைரேகைகள் இந்த யூனிக் எப்படியோ கைரேகைகள் இந்த பூமியில இல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு ஆன்மாக்குமே ஒரு யூனிக்னஸ் இருக்கும், அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இன்னொருத்தங்க மாதிரி ஆகணும் நினைக்க கூடாது, நம்ம நம்மள மாதிரிதான் இருக்கணும் நினைக்கணும். அப்போ இப்படி இருக்கிற நம்ம உணர்வுகளை இப்போ மாணவ சமுதாயத்தை விஷயங்களா மாறிடுச்சான். இப்போ இந்த திவ்ய உணர்வுகள் எல்லாமே நம்மளுடைய ஒரே ஒரு தத்துவத்துல இருந்தோமா, இன்னும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த பரமாத்மாவோட ஒளி உணர்வுகள் நமக்குள்ள இருந்தது, அது எல்லாம் இப்போ எப்படி ஆயிடுச்சு, ஈகோவாயிடுச்சு. நம்ம ஒரு தத்துவத்துல இருந்து மாறிட்டே இருக்கோம், இந்த பூமியோட உணர்வுகளை மாறியது, மத்தவங்களுக்காக ஆசைகளும்
சாப்பாடுகளுக்காக உணர்வுகளும் இன்னும் சில வேலைகளுக்காக பூமியில நம்ம வந்த கோரிக்கைகளை மறந்தோமா? மாணவ நிலைகள் மேல ஆதாரமா இருக்கும் நமக்கு ஆசைகள் ஏற்பட்டது. ஏதோ தீவிரமாக இருந்த ஆன்மீக ஜீவன்கள் நம்ம ஜென்ம கொள்கைகளுக்காக இல்லையா? பூமி மேல முதல் முதலையாக வந்தப்போ நம்மள மேலும் சில தூண்டுதல்களாக பிரவேசிச்சோம். நம்மளோட எனர்ஜி சிஸ்டம் விதவிதமாக பாதிப்படைய செய்தோமா? லிமிட்டே இல்லாம இருந்தோமா? அது எல்லாமே சரி செஞ்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எப்படி சொல்றாங்க, நம்ம உடம்பு அதாவது ஏழு சக்கரங்களுக்குள்ள பௌதிக சக்கரத்துல இருக்க அந்த நிலைகளையும் சரி செய்யணுமா, ஐந்து சக்கரங்கள் எதுல இருக்கு எத்ரிக் நிலையில வைத்தோமா, அது எல்லாமே இங்க இப்போ என்ன பண்ணுதுன்னா ஏகத்தத்துவம், அதாவது ஒரே ஒரு நிலையில வருதான், ஒரே ஒரு சக்கரமாக மாறிக்கொண்டு இருப்போமா? அதாவது என்ன என்ன சொல்றாங்கன்னா ஒன்னஸ், எல்லாமே நம்ம தான் அப்படின்ற நிலைக்குதான் அப்படி கொண்டு வர்றாங்க. சக்கரங்கள்ல ஏதோ ஒரு இது இல்ல, உணர்வுகள்லாம் எங்க மாஸ்டர்ஸ் நம்ம செய்ய வேண்டியது, நம்ம மாறினாவே போதும் நம்ம சக்கரத்தை ஆட்டோமேட்டிக்கா பேலன்ஸ் ஆகிடும். அதை விட்டுட்டு சக்கரம் மேல ப்ராசஸ் பண்றோம்னா எதுவுமே ஒர்க் ஆகாது. நம்மளுடைய உணர்வுகள் பாவங்களை மாத்தணும், இன்னொருத்தர் விரோதியா பாக்குற அந்த நிலை கோணங்களை மாத்தினா நம்மளுடைய சக்கரத்துல ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒன்னஸ்ன்றது வந்துடும் மாஸ்டர். அதை எதுவும் பண்ண வேண்டாம். நம்ம ரோஜா பலனை சேருகிற போது நம்மளோட உள்ள இருக்கும் திவ்ய உணர்வுகள் மாறும்னு சொல்றாங்க. இங்க ரோஜா பலன் என்பது என்னன்னா நம்ம திவ்ய தத்துவம் தான் சிம்பிளா சொல்றாங்க. அதை சேரும் போது நமக்குள்ள இருக்கிற அந்த திவ்ய தத்துவம் வெளிச்சம் கொண்டு வருமா, நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு பரமானந்தத்தை கிடைக்குமா, நம்மளுடைய உணர்வுகளை கடந்த காலத்து இருக்கிற எல்லாமே போயிடுமா? பாருங்க நமக்குள்ள எத்தனையோ மாற்றங்கள் நிகழும், நம்மளுடைய உணர்வுகள் எல்லாமே மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கவனிச்சீங்கன்னா அது ரொம்ப புரியும். நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே மாறிடும், இங்க பிரபஞ்ச வாழ்க்கை எல்லாமே குறைஞ்சிடும். நம்மளுக்கு ஆன்மீக வழியில வர விஷயங்கள் உணர்வுகள் எல்லாமே ஒரு வகையான அன்பும் நம்மளுடைய மாற்றங்கள் மாறும் பாவம், அதாவது பிரஜாத்மாக எனர்ஜி இடத்துல சேருமா, சேர்ற வரைக்கும் நம்ம இடத்துல அந்த குழந்தைத்தன்மை நிலை அந்த குழந்தை பாவம் இருக்கணும். இப்போ ஒருத்தவங்க கிட்ட சண்டை போட்டோம்னா அங்க போகவே கூடாது, அங்க ஒரு ஸ்ட்ராங்கா இருப்போம், அதெல்லாம் இருக்கக்கூடாது. மறுபடியும் மறந்துட்டு பேசிடணும், அந்த குழந்தையோட நிலையில போய் சேரணும்னு சொல்றாங்க. பூமி ஆரம்ப காலத்துல நம்ம இடத்துல மறைச்சிட்டு வந்தோம், சரியான சமயத்துல வெளிக்கொண்டு வரணும்னு ஒரு இயலாமை, அதாவது டுவெல் ரோல நம்ம உருவாக்கணும். ஆன்மீக இடையூறுகள் எல்லாம் யாரும் செஞ்சோம், இதெல்லாம் ஒர்க் பண்றதுக்காக இடையூறு இருக்கணும் என் லைஃப்ல, இப்படி கஷ்டம் இருக்கணும்னா யாரோ உருவாக்கல, நம்மளே உருவாக்கிட்டு வந்தோம். எப்போ ஆன்ம நிலையில ஏன்னா இப்படி எல்லாம் பண்ணாதான் நான் மேலுக்கு வருவேன், இன்னும் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்னா யாரும் செஞ்சுட்டோம், நம்ம நம்மளுக்கு செஞ்சுக்கிட்டோம், யாரோ செய்யல மாஸ்டர் செய்ய. இப்போ சரியான சமயத்துல கொண்டு வரோம் மனிதனுடைய எல்லாமே ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உருவாக்கணும். ஆன்மீக வாழ்க்கையிலும் இதை ஒத்துக்கிட்டு தான் நம்ம வந்தோம். அதாவது காதலுக்கு எடுத்துக்காட்டாக தான் அங்க சொல்லப்படுது, ரோஜா மலரும் கூட முட்கள் இருக்கு, அது ஓட எனர்ஜிஸ்ல அதை கண்ட்ரோல் பண்ண நினைச்சோம்னா அதோடைய முட்கள் கூட நம்மள குத்துமா கஷ்டப்படுத்துமா காயப்படுத்துமா. இதை நம்ம இடத்துல புதிய உணர்வுகளை ஏற்படுத்தி உன்னதமான உலகங்களுக்கு நம்ம கொண்டு செல்லணுமா? ஓட எனர்ஜி தத்துவங்களை அதாவது வழிபட்டு நம்ம ஒரே பெரிய சக்திசாலியாக ஓல்ட் எனர்ஜிஸ்ல இருக்கும் போது இந்த சக்தி எல்லாம் எனக்குள்ள வந்துடணும்னு ஆசை நிறைய, நான் சக்திசாலியா இருக்கேன், என்னை உபயோகப்படுத்தம்னா அந்த முட்கள் நம்மள குத்திக்குமா, அப்பொழுது அனுபவிக்கிற விதமாக நம்மளுடைய வாழ்க்கை முழுமையா அந்தரங்கமா மாறிடுமா. நியூ எனர்ஜில என்டர் ஆன வாழ்க்கை எப்படி இருக்கும்னா அர்த்தம் உள்ளதாக இருக்குமா? நம்ம செய்ய வேண்டிய சாதனையின் எண்ணமும் நம்ம நியூ எனர்ஜி வீட்டுல இருக்கிற படிக ரோஜா அதாவது கிறிஸ்டல் கிளியரா தெரிய வருமா? அந்த நிலையில இருக்கும் போது இங்க நாலு கல்லை ஒப்பிடுறாங்க, என்னன்னா ஒண்ணு வெள்ளைக்கல்லு, கருப்பு கல்லு, சாம்பல் நிலக்கல்லுன்னு சொல்றாங்க. இது மூணுமே ஓல்ட் எனர்ஜிக்கு சம்மந்தப்பட்டதா. இங்க நாலாவது ஒரு கல்ல சொல்றாங்க, அது என்னதான் மாஸ்டர்ஸ், அவேர்னஸ் விழிப்புணர்வை சொல்றாங்க, தெய்வீக தத்துவ விழிப்புணர்வுகளா, அதுதான் நாலாவது கல்ல சொல்றாங்க, அதுதான் நியூ எனர்ஜிக்கான வழின்னு சொல்றாங்க. சோ இங்க ரோஜாவோட மீனிங் இதுதான். சோ நம்ம செய்ய வேண்டிய சாதனை என்னன்னா இந்த அவேர்னஸ் நம்ம எப்பயுமே நம்மள சுத்தி இருக்கோம், நம்ம நியூ எனர்ஜி வீட்டுல இருக்கோம், கிறிஸ்டல் கிளியரா நிறைய ஃபீல் பண்ணணுமா, நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்களை பார்க்க ஆரம்பிக்கணும். அப்படி சாதனை பண்ணும்போது நம்ம செஞ்ச அனைத்து துயரங்கள் கஷ்டப்பட்டது எல்லாமே நம்மளுக்கு நன்மையா வந்து சேருமா மாஸ்டர்ஸ்?
அப்போ அந்த ரோஜா கொடுத்த பலனை நம்ம பெற்றுப்போமா, அதனுடைய நம்ம இடத்துல பௌதிக மாற்றங்களை ஏற்படுத்தும், மாற்றங்கள் கஷ்ட காலத்துல இருந்ததை விட நல்லா சுகமா இருப்போமா அந்த நிலைக்கு வரும்போது. எனர்ஜிஸ்னா ஃபீல் பண்ற சக்திகளை வருமா, பௌதிக வாழ்க்கைக்கு இன்னும் அதிவேகமாக நடத்துமோ நம்ம லைஃப் ஸ்டைல. இதற்கு சொல்றாங்க முன்னாடி ஒரு இப்ப நம்மளுக்கு தியானத்துல புத்தா தெரிஞ்சா பத்தாது, நம்ம புத்தாவாக மாறணும், புத்தா வர்றதுக்கு நம்ம சந்தோஷப்படக்கூடாதுன்னு சொல்றாங்க மாஸ்டர்ஸ். நம்ம புத்தாவாக மாறினாதான் நம்ம இங்க சந்தோஷப்படணும்னு சொல்றாங்க. இதற்கு முன்னாடி பார்த்ததை விட பல மடங்கு அதிகமாக பார்ப்போமா, இன்னும் சில நாட்கள் நம்ம கூட உடல் கூட சென்சிட்டிவா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது நியூ எனர்ஜியில பழக்கமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், நம்ம அதுலயே இருக்கணும்னு. நம்ம அப்போ என்ன பயணம், இப்போ ஆசிரியர் தான் மாறிடுவோம் இல்லையா, அப்ப ஆரம்பிக்கும் போது முதல் முறையாக நம்ம இடத்துல வர்றது எதன்னா இந்த ஜென்மத்துல நம்ம இடத்துல கலந்திருந்த நம்ம சைத்தன்ய நிலையில இருக்கிறது வருமா, நியூ எனர்ஜில அதிக சக்தி பெற்றது வருமா. யாரா வருவாங்கன்னா நம்ம கூட இருக்கவங்க யாரா வேணா இருக்கலாம், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கொலீக்ஸ் இல்ல பக்கத்துல இருக்காங்க யாரானு, நம்ம நிலையில இருக்கவங்க நம்மளுக்கு ஈக்குவலா இருக்கவங்க நம்மளோட டிராவல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுதான் மாஸ்டர்ஸ் பலனை பெற்றுக்கோங்கன்ற சாப்டர். எனக்கு இந்த பொன்னான வாய்ப்பு தந்த அனைத்து மாஸ்டர்ஸ்க்கும் ஆஸ்டல் மாஸ்டர்ஸ்க்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சிருக்கேன். தேங்க்யூ. தியானம், ஆன்மீகம், பிரமிட் ஆற்றல், சுவாத்தியாயம், சைவ உணவின் மகத்துவம் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள PMC தமிழ் சேனலை கண்டு மகிழுங்கள். இந்த வீடியோவை ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து வரும் வீடியோக்களை பார்க்க கீழே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள்.